யார் அவள்? நாவல் பகுதிகள் 7 மற்றும் 8. யார் அவர்? அவர் இப்ப எங்க என்று புருவத்தை உயர்த்தி நீலமலை காட்டில் நடந்த ரகசியத்தை கேட்க தயாரானான் கார்த்திக். மாணிக்கம் ரொம்ப காலமா விக்ரமோட வீட்டுல வேலை செய்த வந்தவர. இன்ஃபேக்ட் மாணிக்கத்துக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அங்க வேலைக்கு சேர்ந்துட்டாரு. முழு பெயர் மாணிக்கராஜா. அவருக்கும் விக்ரமோட அப்பா சண்முக வடிவேலுக்கும் ஒரே வயசுதான். சண்முக வடிவேலு கூடவே வளர்ந்தபடியால அவருக்கு மாணிக்கத்தை ரொம்ப பிடிக்கும். விசுவாசத்துக்கு இன்னொரு பெயர் மாணிக்கம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஓகே மிஸ், அதெல்லாம் சரி. இந்த கொலைகளுக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. கார்த்திக் கதை கேட்க பொறுமை இல்லாதவனாக இருந்தது ராதிகாவுக்கு புரிந்தது. அதைத்தான் சொல்ல வரேன் சார். விக்ரமோட அப்பா இந்த மாணிக்கத்தோட சிநேகிதமா இருக்கிறத விக்ரமோட அம்மா மஞ்சுளா தேவியும் விக்ரமும் விரும்பல. அதாவது ஒரு வேலைக்காரனை வீட்டுல ஒருத்தனை பாக்குறத அவங்களுக்கு பிடிக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமோட அப்பா மாணிக்கத்தை தான் புதுசா வாங்கின நீலமலக்காடு பங்களாவுக்கு அனுப்பி அங்கே இருந்து அந்த பங்களாவை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருந்தார். அப்புறம் ராதிகாவும் கார்த்திக்கின் பொறுமையை சோதித்து கொண்டு இருந்தாள். கார்த்திக் சார், நான் இப்ப இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எப்படி நம்புறத? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க போலீஸ் புத்திய காட்டிட்டீங்கன்னா மிஸ் உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. என்கிட்ட சொல்லாட்டி கோர்ட்ல வக்கீல் முன்னாடி சொல்ல வேண்டி வரும், பரவாயில்லையா? அதுக்கு இல்ல சார், நான் சொல்ல போற விஷயம் செத்து போன என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். எங்க பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாதாதான் என்றபடி எழுத்தாள். தனக்கு அந்த ரகசியம் தெரிந்தால் மாத்திரமே ராதிகாவின் அப்பாவிடம் இருந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னபடி ஏதாவது கறக்கலாம் என்ற விஷயத்தில் தெளிவு பெற்று இருந்தான் கார்த்திக். எனவே தனக்கு கிடைக்க போகும் துருப்பு சீட்டை அடைய சில பொய்களை சொல்ல தயங்கவில்லை கார்த்திக். நீ என்ன முழுசா நம்பலாமா? இந்த கொலைகளை அர்ஜுன் தான் செய்தான்னு நிரூபிக்கிறது ஒன்னும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதெல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு. நீ செய்த குற்றத்துக்கு ஒரு விலை இருக்க. நான் உங்களை நம்புறேன் சார். ஆனா நீங்க தான் நான் சொல்றத நம்பாம இன்னமும் என்னோட கையில விலங்கு மாட்டி இருக்கீங்க. நான் வாஷ்ரூமுக்கு போகணும், அட்லீஸ்ட் அதுக்காச்சும் விலங்க கலட்டி விடலாமே. தற்போது ராதிகா தன்னை முழுவதுமாக நம்புவதே தனக்கு அவசியம் என்று கன நேரத்தில் முடிவு எடுத்த கார்த்திக் ராதிகாவின் கை விலங்கை திறந்து விட்டான். கை விலங்கிலிருந்து விடுபட்டதும் ராதிகா உடனடியாக வாஷ்ரூமுக்குள் சென்றாள். ச, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி விசாரணை பண்ணணும்னு கூட நமக்கு தெரியலையே. அவளும் பொம்பளை போலீஸ்னா கேட்டிருப்பா. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி கேட்பா? நாம தானே புரிஞ்சு நடந்திருக்கணும் என்று தனது அறியாமையை நினைத்து நோந்து கொண்டான் கார்த்திக். சிறிது நேரத்தில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. தேங்க்ஸ் கார்த்திக் சார், உங்களோட லைஃபே இந்த கேஸ் மூலமா மாறப்போகுது. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சொல்லுங்க. இன்று 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப நானும் விக்ரமும் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஹாலிடேஸ்ல முதல் தடவையா நாங்க நீலமலை காட்டுல இருக்கிற விக்ரமோட பங்களாவுக்கு போனோம். நாங்கன்னா யார் யாரு? நான், விக்ரம், அர்ஜுன், ராகுல், மனிஷா, மாதேஷ் அண்ட் ரீமா. யாரு மாதேஷ் அண்ட் ரீமா? கார்த்திக் ஆர்வம் மிகுதியில் புருவத்தை உயர்த்தினான். மாதேஷ் அண்ட் ரீமா லவர்ஸ், எங்களோட சீனியர்ஸ். மாதேஷ் தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் ரங்கராஜனோட பையன், ரீமா எம்எல்ஏ பழனி அப்பனோட பொண்ணு. விக்ரமுக்கு மாதேஷ் முன்னாடியே பழக்கம், அதனால அவங்களையும் கூட்டிக்கிட்டு போனோம். அந்த டைம் மாணிக்கமும் அங்கதான் இருந்தாரா? ஆமாம், அவர் அங்கதான் இருந்தாரு. சரி, அப்புறம் வளமையை போல நல்லா என்ஜாய் பண்ணினோம். வெயிட் வெயிட் வெயிட், நீங்க அங்க என்ஜாய் பண்ணினதெல்லாம் நான் கேட்கல. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. சொல்றேன் சார். 3 வருடங்களுக்கு முன்னர் நீலமலை காடு. ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் ரீமாவையும் இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து இவ்வளவு சந்தோஷப்படுத்தின விக்ரமுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனை வெளியாளாக்க நான் விரும்பல. அவன் என்னோட கூட பிறக்காத தம்பி. லவ்யூடா விக்ரம். போதையில் எதையதையோ உளறி கொண்டிருந்தான் மாதேஷ். விக்ரமும் மாதேஷின் தோளுடன் தோள் கொடுத்து மீண்டும் ஆட்டம் பாட்டம் தொடங்கியது. அனைத்து குடிமகன்களுக்கும் குடிமகள்களுக்கும் ஓடி ஓடி பணிவிடை செய்து கொண்டிருந்தார் வேலைக்காரர் மாணிக்கம். சில மணி நேரம் தொடர்ந்த குடியும் கும்மாளத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்திய மாதேஷ் ரீமாவை தன் அருகே அழைத்து அணைத்து கொண்டான். ரீமாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு அடுத்த வாரம் வர அவளோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா
அதை இன்னைக்கே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் டுடே இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் என்று கூறியபடி உள்ளே தனது அறையினுள் சென்று ஒரு சிறிய பாக்ஸினை கொண்டு வந்தான் வாதேஷ். அனைவரின் கண்களும் அகலமாக விரிய உள்ளே இருந்து ஒரு வைர நெக்லஸை எடுத்த மாதேஷ் அதனை ரீமாவின் கழுத்திலே போட்டுவிட்டான். ரத்தின கற்கள் பதித்த அந்த நெக்லஸினை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள் ராதிகா. ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்த ரீமாவினை ஆற தழுவி கொண்டிருந்தான் மாதேஷ். இருவரும் ஐ லவ் யூ, உனக்காக எது வேணுமானாலும் செய்வேண்டி செல்லம், நீ இல்லாம நான் இல்லை போன்ற சினிமா வசனங்களை தன்னையும் மறந்து பேசிக்கொண்டு இருந்தனர். இருவரின் அந்யோன்யத்தை குலைக்கும் விதமாக அர்ஜுன் முந்திரி கொட்டை மாதிரி அந்த கேள்வியை கேட்டான். மாதேஷ்னா, இந்த நெக்லஸ் ஒரு 5 லட்சம் வருமா? காதல் மயக்கத்தில் இருந்த மாதேஷ் அர்ஜுன் குரல் கேட்டு திரும்பி, என்ன 5 லட்சமா? என்னோட டார்லிங்க வெறும் 5 லட்சமா? இதுல இருக்கிற ஒரு ரத்தின கல்லோட பெருமதிப்பே 5 லட்சத்தை தாண்டிடும்டா முட்டாள் என்று அர்ஜுன் மீது வெறுப்பை உமிழ்ந்தான் மாதேஷ். அப்படின்னா இது எவ்வளவு வரும்? ஆர்வம் மிகுதியில் விக்ரம் வாயை திறந்தான். இதோட விலை 60 லட்சம். விலையை சொன்னவுடன் நண்பர்கள் மத்தியில் ஒரு நிசப்தம். சில வினாடிகள் நீடித்த அமைதியை அர்ஜுனின் குரல் மீண்டும் குலைத்ததா, ரீமா அக்கா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று கூற ரீமாவும் பதிலுக்காம் என்பது போல தலை அசைத்தாள். இங்கு நடப்பதையெல்லாம் ஒரு மூலையில் நின்றபடியாக நோட்டமிட்டு கொண்டிருந்தார் மாணிக்கம். நண்பர்களே, எல்லோரினது வஞ்ச புகழ்ச்சியும் வாழ்த்துக்களும் ஓய அன்றைய தின கேளிக்கை கொண்டாட்டங்களும் முடிவுக்கு வந்தன. அடுத்த நாள் ஊருக்கு புறப்பட வேண்டியிருந்ததால் அன்று கொஞ்சம் சீக்கிரமாகவே கும்மாளத்தை முடித்துக் கொண்டனர் விக்ரமும் சகாக்களும். அனைவரும் தம் படுக்கைக்கு சென்ற பின்னரும் அந்த இடத்திலேயே அசையாமல் இருந்தாள் ராதிகா. விக்ரமுக்கும் ராதிகாவின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்று ஓரளவுக்கு விளங்கி இருந்தது. ராதிகா, என்ன யோசனை என்று சிரித்தபடியாக கேட்டான் விக்ரம். முறைத்து பார்த்த ராதிகாவும், விக்கி, உனக்கு தெரியாதா என்று உருமினாள். சரிடி செல்லம், கோபிக்காத, சீக்கிரமே உனக்கும் ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன். ஓகேயா? எனக்கு நீ நெக்லஸ் எல்லாம் வாங்கித்தர தேவையில்லை. அடடா, நான் தான் வீணா வாயை கொடுத்துட்டேனா என்றபடி சிரிக்க தொடங்கினான் விக்ரம். சிரிக்காத விக்கி, நான் சீரியஸா கதைக்கிறேன் என்று மீண்டும் எரிந்து விழுந்தாள் ராதிகா. நெக்லஸும் வேணாம்ங்கிற, சிரிக்கவும் வேணாம்ங்கிற, அப்ப என்னதான் வேணும்? நெக்லஸ் வாங்கித்தர வேண்டாம்னு தான் சொன்னேன். நெக்லஸை வேண்டாம்னு சொல்லல விக்கி. புரியல? எனக்கு அந்த நெக்லஸ் தான் வேணும். ராதிகா, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? அதை எப்படி நீ ரீமா கொடுப்பாள்? இல்ல அத வாங்கத்தான் என்கிட்ட பணம் இருக்கா? 60 லட்சமாம் என்று வாயை பிளந்தான் விக்ரம். உன்னை யாரு வாங்க சொன்னா? நீ எடுத்துடு சிம்பிள். களவாட சொல்றியா? ஏய், நீ ஒன்னும் உத்தமன் மாதிரி என்கிட்ட நடிக்காத. நீயும் ராகுலும் அர்ஜுனும் சேர்ந்து அங்கிள் கிட்ட இருந்த பணம் எடுத்தத, ராகுலோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட் அனிதாவோட செயினை எடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நினைச்சியா? சரி சரி, எல்லாத்திலையும் உனக்கு பங்கு கொடுத்த விஷயத்தையும் மறந்து விடாத. எல்லாம் ஓகே. முன்ன செய்ததெல்லாம் சின்ன சின்ன திருட்ட, பிடிப்பட்டு இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். செய்தத இது ரிஸ்க் அதிகம் டி. விக்கி, உனக்கு அந்த நெக்லஸ் மேல ஆசை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த நெக்லஸ மாதேஷ் எடுத்ததும் உன்னோட ரியாக்ஷன் என்னன்னு நானும் பார்த்தேன். அது மட்டும் என்கிட்ட இருந்தா எவ்வளவு கெத்துன்னு தெரியுமா? விக்ரமின் ஆசையை தூண்டிவிட்டாள் ராதிகா. நீ சொல்றது எனக்கு புரியுது, தனியா எப்படி செய்யறதுன்னு. தனியா இல்ல விக்கி, அதுதான் ரிஸ்க். கூட இருந்தவங்க எல்லோரும் பங்கு இருந்தா தான் நமக்கு சேஃப். ராதிகா சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட விக்ரம் நள்ளிரவில் ரகசிய கூட்டத்தை கூட்டி அனைவரையும் கூட்டு களவாணிகளாக்கினான். திட்டத்தை கேட்டு பயந்த அர்ஜுன், மாட்டிக்கிட்ட நிச்சயம் ஜெயில் தான். அதோட இந்த நெக்லஸ் வெளியில போடவும் முடியாத, போட்டா மாட்டிக்கிடுவோம். இங்க வச்சு காணாம போனா அது நாம எடுத்தோம்னு தெளிவா தெரிஞ்சிடும். சோ இப்ப எடுக்க வேண்டாம், தேவைனா பிறகு பாத்துக்கலாம். பயத்தை வெளிக்காட்டாமல் களவை பிற்பாடு செய்யலாம் என்ற ஐடியாவை கொடுத்தான். அர்ஜுன் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. இப்ப அவசரப்பட வேண்டாம் எனக்கும் தோணுது. அர்ஜுனுடன் துணைக்கு ராகுலும் இணைந்தான். இல்லடா, முன்னாடி அந்த நெக்லஸ பார்த்தப்ப எனக்கும் அது எனக்கு சொந்தமாய் இருக்கணும்னு தோணுச்சு. இப்ப ராதிகா சொன்னதுக்கு அப்புறமா அதை விட்டு போக மனசே இல்லை. இன்னைக்கு விட்டா இனி சான்ஸ் கிடைக்காத. இப்ப எடுத்து எங்கேயாவது மறைவா வச்சுடலாம். இன்னும் 1 வருஷத்துல மாதேஷ் அண்ட் ரீமாவுக்கு காலேஜ் முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே போறதில்ல. அப்புறம்
நம்ம ஆட்சிதான். நாளைக்கு என்னடா பதில் சொல்லுவ? இது பயத்துல பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த மணிஷாவின் குரல். அதான் மாணிக்கம் இருக்கார்ல என்று சொல்லிவிட்டு கபட சிரிப்பு சிரித்தான் விக்ரம். டே விக்கி, அவர் பாவம்டா, போலீஸ் கிட்ட மாதேஷ் போயிட்டா. நாம மாட்டிக்குவோம், அர்ஜுனுக்கு மனது கேட்கவில்லை. டே, அரசியல் தெரியாம இருக்கிறியடா? இந்த 60 லட்சம் எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவும் அவனோட அப்பா ஊழல் செய்து வந்த பணம். அதனால நிச்சயமா போலீஸ்ல கேஸ் எல்லாம் போட மாட்டான். என்ன சொல்ற ராதிகா? எனக்கும் இந்த சான்ஸ் விட விருப்பம் இல்ல. அதே போல இந்த விஷயம் எங்களுக்குள்ள மாத்திரம் தான் இருக்கணும். இது சக்சஸ் ஆச்சுன்னா எல்லோருக்குமே ஷேர் இருக்கு. மாணிக்கம் மேல இப்ப பழிய போட்டுட்டு அப்புறமா அவருக்கு ஏதாவது செட்டில் பண்ணிடலாம். அப்படின்னா உடனடியா மாணிக்கத்தை தலைமறைவாக சொல்லிவிடணும் என்று மணிஷாவும் தன் பங்குக்கு ஐடியா கொடுத்தாள். குறுக்கிட்ட விக்ரமோ, மாணிக்கம் அப்பாவுக்கு ரொம்ப விசுவாசமான ஆளு, அதோட நேர்மை உழைப்பு அப்படி இப்படின்னு பிதற்றுகிற கேஸோ அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கணும். தெரிஞ்சா எல்லா பிளானுமே சொதப்பிடும் என்று சொல்ல, விக்கி சொல்றதும் சரிதான். அப்படின்னா மாணிக்கத்துக்கிட்ட வேற ஏதாவது சொல்லி ஊருக்கு அனுப்பிவிடணும் என்று ராதிகா சொன்னாள். அதுவும் நைட்டோட நைட் அனுப்பிவிடணும். நாளைக்கு அந்த ஆள் இங்கே இருந்தா விஷயத்த நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால அவர் இங்க இருக்கவே கூடாது, அவரோட தடம் கூட இங்க இருக்க கூடாது. நான் அதை பத்தி பாத்துக்கிறேன் என்று விக்ரம் தீர்வொன்றை சொல்ல, மேலும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாதது போல அனைவரும் அடுத்து திருட்டு ஒன்றுக்கு மறுநாள் நாடகம் ஒன்றுக்கும் தயாரானார்கள். கூட்டு களவாணிகள். அப்புறம் என்னாச்சு? கையில் கட்டி இருந்த மணிக்கூண்டில் நேரத்தை பார்த்தபடி கார்த்திக் நீலமலை காட்டு பங்களாவில் நடந்ததை அறிய ஆவலானான். எதிரில் இருந்த ராதிகாவும் அவனது ஆர்வத்துக்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தாள். அதுக்கப்புறம் எல்லாமே நாங்க பிளான் பண்ணினது போலவே நடந்துச்சு. மாணிக்கத்தை 2 மாசம் அவரோட ஊருக்கு விக்ரம் பேசி அனுப்பிட்டான். மாதேஷ் தலைகால் புரியாத போதையில இருந்ததால அந்த நெக்லஸ் எடுக்கிறது ஒன்னும் எங்களுக்கு கஷ்டமா இல்ல. அடுத்த நாள் நெக்லஸ் காணோம்னு சொன்னதும் நாங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி சேர்ந்து தேடினோம். அப்புறமா மாணிக்கத்தையும் காணோம். மாணிக்கம் தான் நெக்லஸை எடுத்துட்டு ஓடிட்டான்னு திருட்டு பழிய மாணிக்கம் மேல போட மாதேஷம் நம்பிட்டான். நாங்க எதிர்பார்த்தது போலவே அவனும் போலீஸுக்கு போகல. எல்லாமே 1 மாசத்துக்கு பிரச்சனை இல்லாம போச்சு. நெக்லஸையும் ரகசியமா பதுக்கி வச்சிருந்தோம். அப்புறமா ஒரு நாள் திரும்ப பிரச்சனை தொடங்கிச்சு. திரும்ப என்ன பிரச்சனை? கார்த்திகேயன் மனதில் தனக்கு முன்னால் இருப்பவள் ஒரு கொள்ளைக்காரியா என்பது போல இருந்தது. மாதேஷ் அவங்க அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி லோக்கல் ரவுடிங்க கிட்ட மாணிக்கத்தோட போட்டோவை கொடுத்து தேட சொல்லி இருந்தான். இந்த விஷயமே எங்களுக்கு தெரியல. அப்புறமா ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா தான் லோக்கல் ரவுடி எல்லாருமே மாணிக்கத்தை தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் விக்ரமோட காது கேட்டுச்சு. ஊர்ல இருந்து வந்த மாணிக்கத்தை அர்ஜுன் ரகசியமா ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தான். அப்பதான் மாணிக்கத்துக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. நெக்லஸ திரும்ப கொடுத்துட சொல்லி மாணிக்கம் நச்சரிச்சு இருந்திருக்காரு. அப்பா கிட்ட சொல்லிட்டு வேணும் மிரட்டியும் பாத்திருக்காரு. மாதேஷ் கிட்ட தான் எடுத்ததாக சொல்லி சரண் அடைகிறேன்னு கூட சொல்லி பார்த்தாரு. நாங்க எல்லோருமே கூட அப்ப பயந்து இருந்தோம். சோ மாணிக்கம் சொல்றபடி சரண் அடைய வைக்கலாம்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா மாதேஷுக்கு உண்மை தெரிஞ்சா நாங்க ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. நெக்லஸ திரும்ப கொடுத்தீங்களா? மாணிக்கத்துக்கு என்னாச்சு? நெஞ்சம் பட படக்க மாணிக்கத்துக்கு என்ன ஆகி இருக்குமோ என்ற பதை பதைப்பில் கேட்டான் கார்த்திக். இல்ல சார், மாணிக்கத்தை விக்ரம் கொன்னுட்டான். ரகசியத்தை போட்டு உடைத்தாள் ராதிகா. அதிர்ச்சியில் மூர்ச்சியாகி போன கார்த்திகின் கண்களும் கலங்கிவிட்டன. மாணிக்கத்தின் முடிவை கேட்ட, ஏன் கொலை பண்ணினீங்க? குரல் தழுத்தலுக்கு சந்தேகத்தை கேட்டான் கார்த்திக். 1 வாரமா மாணிக்கத்தை ஒவ்வொரு ஹோட்டலா ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தோம். கைக்கு கிடைத்த பொக்கிஷத்தை விட்டு கொடுக்க விக்ரமுக்கு மனசே வரல. விக்ரம் எங்க எல்லோரையுமே குழப்பி ஆசை காட்டி அவனோட முடிவுக்கு ஒத்துக்க வச்சுட்டான். அவனோட முடிவுன்னா மாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு மாணிக்கம் நெக்லஸ் திருடிட்டு தலைமறைவாகின மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாள் போனா எல்லாமே ஆறி போயிடும். எப்பவுமே பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை. அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். அப்படின்னா நீங்களும் கொலை பண்ண ஒத்துக்கிட்டீங்க? தலையை குனிந்து கொண்டு இருந்தவள், சார், நான் ஒத்துக்காம இருந்திருந்தா என்னையும் விக்ரம் கொலை பண்ணி இருப்பான். என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க சார், அப்பதான் உங்களுக்கு புரியும் என்று சொல்லியபடியே கண்களை கசக்கினாள். கொலை பண்ணிட்டு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்க? அது தெரியல சார்.
கொலை பண்ண போறதா பிளான் போட்டது மட்டும்தான் எனக்கும் மணிஷாவுக்கும் தெரியும். பண்ணினது எல்லாமே விக்ரமும் அர்ஜுனும் ராகுலும் தான். எங்க கிட்ட எதுவுமே அப்புறமா சொல்லல, நாங்களும் கேட்கல. சரி, அந்த நெக்லஸ் இப்ப எங்க இருக்கு? அது வந்து சார். கார்த்திக் சார், எனக்கு அப்பா கூட பேசணும், உங்க செல்போன் கொஞ்சம் தருவீங்களா? இந்த நேரத்துல என்ன சொல்ல வேண்டும், என்ன கேட்க வேண்டும், அதை எப்படி கேட்க வேண்டும் என்று ராதிகாவுக்கு நன்கு தெரிந்து இருந்தது. அது கார்த்திக்கு புரியாமல் இல்லை. ஆனால் தற்போது ஒரு தொலைபேசி அழைப்புக்காக அந்த விலை மதிப்பு இல்லாத ஆபரணத்தின் இருப்பிடம் அறியாமல் விடுவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து வைத்து இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேயே நேர்ல வந்துடுவாங்களே, அப்புறம் பேசிக்கலாமே. இல்ல சார், எனக்கு பழசெல்லாம் கதைக்கும் போது என்னவோ மாதிரி இருக்கு, ஒரு 2 நிமிஷம் அவரோட குரலை கேட்டாலே போதும் பிளீஸ். இப்ப பாத்தீங்களா, யாருமே நம்பலன்னு, அவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இட்ஸ் ஓகே, இந்தாங்க சீக்கிரமா பேசிட்டு கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவனது செல்போனை எடுத்து கொடுத்தான். செல்போனில் நம்பர்களை தட்டிய ராதிகா பேச தொடங்கினாள். ஹலோ அப்பா, நான் ராதிகா பேசுறேன். ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், சீக்கிரம் வாங்கப்பா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. மறுமுனையில் மீண்டும் பதில் வர கார்த்திக் ராதிகா பேசுவதையே பார்த்து கொண்டு இருந்தான். சார், அப்ப கூட பேசுறீங்களா என்று ராதிகா கேட்க கார்த்திக்கும் போனை வாங்கி காதில் வைத்தான். எதிர் முனையில், ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் மனோகர், ராதிகாவோட அப்பா. பொள்ளாச்சிக்கு கிட்ட வந்துட்டேன். ஓகே சார், நேர்ல வாங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு. ஓகே இன்ஸ்பெக்டர், சீக்கிரமா வந்துடுறேன் என்றபடி அழைப்பை துண்டித்தார் மனோகர். இப்போ ஓகேயா, கேஸ் பத்தி கதைக்கலாமா? நிச்சயமா இன்ஸ்பெக்டர், ராதிகாவின் முகத்தில் நிம்மதி எட்டி பார்த்தது. சொல்லுங்க, அந்த நெக்லஸ் இப்ப எங்க இருக்கு? நீலமலை காட்டுல தான் சார் இருக்கு. அந்த பங்களாவில் அப்படி எதுவும் கிடைச்சதா எங்க டீம் ஒண்ணுமே சொல்லலையே. அங்க பங்களாவில் இருக்குன்னு யாரு சொன்னா? அப்போ அந்த பங்களாவுக்கு வடக்கு பக்கமா இருக்கிற காட்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரமா போனா ஒரு நாவல் மரம் ஒண்ணு வரும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிணறும் இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு ஆழத்துல? கிட்டத்தட்ட 2 அடி ஆழம் இருக்கும். 2 அடி ஆழமானால் ஆயுதங்கள் வேண்டும், என்ன செய்யலாம் என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் கார்த்திக். சார், அந்த நெக்லஸை எடுத்து எனக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஷேர் தரேன். அது அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ள இருக்கட்டும். ராதிகாவிடமிருந்து வந்த இந்த சொற்கள் கார்த்திக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது. மிஸ் ராதிகா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் ஷேர் கொடுத்து மற்றவங்களை கொண்டது பார்த்தாதா நானும் சாகணுமா? ஒரு பொண்ணு தற்காப்புக்காக ஒரு கொலை பண்ணி இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்குரிய விலையை நான் சொல்லுவேன். நியாயமா பார்த்தா அந்த விஷாலி ஒரு அப்பாவை தன்னோட அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கி இருக்கா? பணத்தை காட்டின உடனே நாய் மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் செய்யற ஆள்னு என்ன நினைச்சீங்களா? ஏதோ எனக்கும் அவசர பண தேவை இருக்கிறதால தப்பிச்சீங்க, இல்லையானா கம்பிதான் எண்ணி இருக்கணும். நியாயமா அந்த நெக்லஸ் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். இனி கதைக்கிறத யோசிச்சு கதைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? கார்த்திக் தனது நேர்மையை கேலியாக பேசியதை எண்ணியவன் கோப கணலில் கொதித்து கொண்டு இருந்தான். கார்த்திகின் பதிலில் நிலை குலைந்து போன ராதிகா கூணி குறுகி போனாள். சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, உள்ளே வரலாமா என்று கேட்டபடி அறை வாசலில் வந்து நின்றார் கான்ஸ்டபிள் கிருஷ்ணமூர்த்தி. வாங்கண்ணா, டெட் பாடி எல்லாம் வந்துடுச்சா? ஆமா தம்பி, எல்லாத்தையுமே மார்ச்சுவரியில தான் வச்சிருக்க. ராகுல்ங்கிற பையனோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க தம்பி, அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு வந்தேன் தம்பி. ஓகே, அவங்க கிட்ட போட்டோ காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்குத்தான் தம்பி, போட்டோஸை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். கிருஷ்ணமூர்த்தி பிரிண்ட் போட்டு கொடுத்த போட்டோக்களை தான் வைத்திருப்பது கார்த்திக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. சே, இத மறந்துட்டேனே. சரி, அவங்க எங்க இருக்காங்க? கீழே டாக்டரோட ரூம்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கதான் இருக்க சொல்லியிருக்கேன் தம்பி. வாங்க கீழே போகலாம், அவங்க கிட்ட பக்குவமா விஷயத்தை சொல்லணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொல்லிக்கொண்டே ராதிகா இருந்த அறையை விட்டு வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் கார்த்திகம் ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணமூர்த்தியம். பொள்ளாச்சியை ஆதவன் சிறிது சிறிதாக ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்திருந்ததால் ஹாஸ்பிட்டல் காரிடோரில் உள்ள மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு சூரிய ஒளி படர்ந்திருந்தது. இரவு முழுவதும் வெறிச்சோடி போயிருந்த ஹாஸ்பிட்டல் அப்போது சிறிது ஜன நடமாட்டத்தை காண தொடங்கியிருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே கார்த்திக்
டாக்டரின் ரூமை நோக்கி விரைந்தான். இவற்றையெல்லாம் அவன் கண்கள் பார்த்து சென்றாலும் அவனது எண்ணங்கள் முழுவதும் ராதிகாவின் வாக்கு மூலங்களை அசை போட்டுக் கொண்டு இருந்தத. எவ்வளவு அப்பாவை மாதிரி மூஞ்சியை வைத்து இருக்கிறாள், இவளுக்கு உதவலாமா? தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகத்தானே அந்த விஷாலியை கொலை பண்ணியிருக்கிறாள். அப்ப இவளுக்கு உதவி பண்றது ஒன்றும் பாவம் இல்லை. ஆனா ஒரு நெக்லஸுக்காக ஒரு நல்ல மனுஷனை கொலை பண்ணி இருக்காங்களே. இவள் அந்த கொலையை பண்ணாட்டியும் இவளுக்கும் அதுல பங்கு இருக்குத்தானே. ஏதோ நெக்லஸை திருடினது தான் தான் செய்த தப்புன்னும் அந்த கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் சொல்றாளே. யாராவது புதுசா அவளை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தானே யோசிப்பாங்க. சட்டத்துக்கு முன்னாடி இவளை நிறுத்தினா நிச்சயம் ஆயுள் தண்டனை தான். இவளை ஜெயில போட்டு என்ன ஆக போகுது? போன உசரெல்லாம் வரவா போகுது? இனியா குட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும் என்று தனது மனசாட்சியுடன் சிறு உரையாடலை மேற்கொண்டு இருந்தான் கார்த்திக். என்ன தம்பி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க என்ற கிருஷ்ணமூர்த்தியின் கேள்வி கார்த்திக்கு தன் கடமையை உணர்த்தியாதா? ஆமா மறந்துட்டேன், உடனே தாமோதரனுக்கு கால் பண்ணுங்க. அங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வடக்கு பக்கமா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நாவல் மரத்துக்கும் கிணத்துக்கும் இடையில இருக்கிற மண்ணை தோண்டி பார்க்க சொல்லுங்க. ஏன் தம்பி, உள்ள என்ன இருக்கு? தெரியல, தோண்ட சொல்லுங்க, ஏதாவது கிடைக்கும். சொல்லிடுறேன் தம்பி. ஆனா தாமோதரன் நம்பிக்கையான ஆள் தானே? நிச்சயமா நம்பலாம். ஓகே, அங்க எது கிடைச்சாலும் என்கிட்ட சொல்ல சொல்லுங்க, மீடியாவுக்கு தெரிய வேண்டாம். அப்படியே சொல்லிடுறேன் தம்பி. பேசிக்கொண்டே இருவரும் டாக்டர் சித்ரலேகாவின் அறையினுள் நுழைந்தனர். உள்ளே வந்தவர்கள் டாக்டர் பரந்தாமனும் அவரது மனைவியும் என்று உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களது மகன் ராகுல் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்கின்ற உண்மையை கார்த்திக் அவர்களிடத்தில் சொன்னான். மரண செய்தியை சற்றும் எதிர்பாராத ராகுலின் அம்மாவுக்கு ஒரு கணம் இதய துடிப்பே நின்று விட்டது. ராகுலின் அம்மாவை ராகுலின் பிணத்தை காட்டுவதற்காக கான்ஸ்டபிள் கிருஷ்ணமூர்த்தி மாச்சரையை நோக்கி அழைத்து செல்ல டாக்டர் பரந்தாமனுக்கு நடந்தவற்றை விளக்கிக் கொண்டு இருந்தான் கார்த்திக். பெற்றோருக்கு பிள்ளை இறந்த விஷயத்தை சொல்லுவது என்பது எவ்வளவு கடினமானது என்று கார்த்திக் அப்போதுதான் விளங்கியது. ராகுலின் அப்பாவை ஒருவாறு சமாதானப்படுத்திக் கொண்டு இருக்கும் போது மற்றும் ஒரு தம்பதியும் உள்ளே வந்து தம்மை விக்ரமின் பெற்றோர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து ராதிகாவின் தாய் தந்தையரும் மணிஷாவின் தகப்பனும் ஒன்றாக வந்து சேர்ந்தனர். கார்த்திக்கும் ராதிகாவின் தந்தை மனோகரிடம், சார் உங்க பொண்ணு மேல பத்திரமா இருக்கா? கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க சார், இவங்களோட பேசிட்டு வரேன் என்று கூறியதும் பதட்டம் குறைந்தவராக அங்கிருந்த சோஃபாவில் மனைவியுடன் சென்று அமர்ந்தார். விக்ரமின் பெற்றோருக்கும் மணிஷாவின் தகப்பனுக்கும் அவர்களது பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் எனும் செய்தியை சொல்லி முடிப்பதற்குள் கார்த்திக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. கார்த்திக் தான் கொலைகாரன் போல கொலைகாரனை இப்போது கண் முன்னே கொண்டு வராவிட்டால் கார்த்திக்கை கம்பி என வைத்து விடுவதாகவும் தங்களது கவலையை கோபமாக மாற்றிக்கொண்டு இருந்தார்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சண்முக வடிவேலும் ஜட்ஜ் நாராயணசுவாமியும். முன்பு சமாதானமாக காணப்பட்ட டாக்டர் பரந்தாமன் கூட சற்று கோபத்தையும் இயலாமையையும் காட்டிக்கொண்டு இருந்தார். ஒரு புறம் தாய்மாரின் அழுகை குரலும் சேர்ந்து கொண்டது. ராதிகாவின் தாய் கிருஷ்ணவேணியும் தந்தை மனோகரும் கூட மற்றவர்களுடன் கவலையை பகிர்ந்து கொண்டு இருந்தனர். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இயலுமானவரை நடந்த விஷயங்களை அவர்களுக்கு விளக்க முனைந்து கொண்டு இருந்தார். நடந்து கொண்டிருந்த கலைபுரத்தில் கார்த்திக் கையில் வைத்திருந்த போட்டோக்களை மேஜை மீது போட்டியிருந்தான். கிருஷ்ணமூர்த்தியும் ஒவ்வொருவராக மாச்சரிக்க அழைத்து சென்று பிணங்களை அடையாளம் காட்டச் சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தனர். ஐயோ ராதிகாமா, ஐயோ, அழுது கொண்டு இருந்தவர்களின் அழுகுரல் சிறிது ஓய்ந்த போது அந்த விசாலமான அறையை அதிரும்படியாக கேட்ட குரல் கேட்டு இன்ஸ்பெக்டர் கார்த்திக் விக்கித்து போனான். ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா, கடவுளே ஏன் இப்படி ஒரு நிலைமை? அது கிருஷ்ணவேணியின் குரல்தான். முதலில் அதிர வைத்த குரல் மனோகர் உடையது என்றும் கார்த்திக்கு விளங்கியது. சற்று குழப்பத்துடன் அவர்கள் இருவரின் அருகே சென்ற கார்த்திக் ஒன்றும் விளங்காதவனாக, சார் உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறா, மேலதானே வச்சிருக்கோம், ஏன் இப்ப வீணா டென்ஷன் ஆகுறீங்க என்று கேட்டான். இதை கேட்ட மனோகரும் குழப்பத்துடன், அப்படின்னா இது என்ன என்றபடி மேஜை மேல் இருந்த போட்டோவை எடுத்து வினவினார். குழப்பத்தின் உச்சியில் இருந்த கார்த்திக் அந்த போட்டோவை கையில் வாங்கி பார்த்தான். அது விஷாலியின் போட்டோதான் சார். இது விஷாலியோட போட்டோ தானே?
சந்தேகத்துடன் புருவத்தை உயர்த்தினான் கார்த்திக். யோ, இதுதாயா என்னோட பொண்ணு ராதிகா என்று சொல்லிவிட்டு போட்டோவினை முகத்தோடு வைத்து அழத் தொடங்கினார். கார்த்திக்கு உடம்பெல்லாம் வெல வெளத்து போனது, வியத்து கொட்டியது. என்னது, இறந்து போனது ராதிகாவா? அப்படின்னா இவ்வளவு நேரமும் நான் விசாரித்துக் கொண்டு இருந்தது சார். அப்படின்னா இது? தனது செல்போனில் ராதிகாவுக்கு தெரியாமல் எடுத்து வைத்திருந்த போட்டோவை காட்ட அதை பார்க்காமல் அழுது கொண்டிருந்தார் மனோகர். இன்ஸ்பெக்டர், அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுறீங்களா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சண்முக வடிவேலின் குரல் கேட்டு திரும்பினான் கார்த்திக். போனை அவர் பக்கம் திருப்பியதும், இது எங்க வீட்டுல வேலை பார்த்த மாணிக்கத்தோட பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு என்று குண்டை தூக்கி போட்டார். ஆர் யூ ஷுர்? எஸ், இந்த பொண்ணுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் கூட ஏதோ ஃபாரின் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கிறதா வந்து மீட் பண்ணிட்டு போனாளே. ஷிட் ஷிட் என்று வாய்க்கு வந்தபடி தன்னை தானே திட்டியபடி மேலே ஓடினான் கார்த்திக். மின்னலன விரைந்து சென்றவனுக்கு காலியான அறை மாத்திரமே அங்கு கிடைத்தது. பின்னாலேயே எதுவும் புரியாமல் ஓடி வந்த கிருஷ்ணமூர்த்தியும், என்ன தம்பி என்ன ஆச்சு என்று புரியாமல் விழித்தார். அண்ண, ஏமாந்துட்டோம், ஏமாத்திட்டா? என்ன தம்பி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. அண்ண, இங்க உயிரோடு இருந்தது ராதிகா இல்லை, அவள்தான் விஷாலி. இங்க அத்தனை கொலையையும் செய்தது அவள்தான். விக்ரம், ராதிகா, மணிஷா, ராகுல்னு அத்தனை பேரையுமே பிளான் பண்ணி கொன்றுவிட்டாள். ராகுலை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அர்ஜுனோட ஹெல்ப்போட யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி மாஸ்டர் பிளான் என்று தனது முட்டாள்தனத்தை நொந்தபடி விஷாலியின் புத்திசாலித்தனத்தை வியந்து கொண்டு இருந்தான். இப்ப என்ன தம்பி பண்றது? எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ண சொல்லுங்கண்ண. அவள் அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாத. தம்பி, அதுக்கு மேலிடத்துல பெர்மிஷன் வாங்கணும். என்னன்னு சொல்றது, கையில கிடைச்ச குற்றவாளியை விட்டுட்டோம்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஏதாவது செய்தாகணும். ஹே, ஏதாவது மிஸ் பண்றோமா தம்பி? இப்ப ஞாபகத்துக்கு வருது, அவள் யார் கூடயோ போன்ல பேசினா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம். அவகிட்டத்தான் போனே இருக்கலையே தம்பி. அப்புறம் எப்படி? என்னோட போன்ல தான் பேசினா, நான் தான் கொடுத்தேன் என்று கூறும்போதே கார்த்திக்கு தான் எவ்வளவு முட்டாளாக இருந்து உள்ளோம் என்று புரிந்ததா? என்ன தம்பி இப்படி இருந்திருக்கீங்க? சரி தம்பி, அங்க ஏதோ தோண்டி பார்க்க சொன்னீங்களே, அது என்ன? அது ஒரு நெக்லஸ்ன்னு சொன்னா, 50 லட்சம் பெறுமதியானதுன்னு. நிச்சயம் அதுவும் பொய்யத்தான் இருக்கும் தம்பி, இப்படி ஏமாளியா இருந்திருக்கீங்களே. உடனடியா தாமோதரனுக்கு அழைப்பை போட்ட கார்த்திக்கு தாமோதரன் சொன்ன விஷயம் எரிகின்ற எண்ணெயில் பெட்ரோல் ஊற்றியது போல இருந்தது. சார், இங்க நீங்க சொன்ன இடத்துல ஒரு எலும்பு கூடுதான் கிடைச்சது. ஃபாரன்சிக் ஆட்களுக்கு சொல்லிட்டேன், செக் பண்ணியிருக்காங்க. இதுதான் தாமோதரன் சொன்ன செய்தி. தாமோதரன் நம்பிக்கையான ஆள்னு சொன்னீங்களே என்று பரிதாபமாக கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்டான் கார்த்திக். நம்பிக்கையானவன் தான், எலும்பு கூட்ட கண்டதும் பயந்திருப்பான் தம்பி. தம்பி, இப்ப என்ன பண்ணலாம்? விஷயத்தை மறைக்கவும் இயலாத, வந்திருக்கிறவங்க எல்லோருமே பெரிய இடம், நிச்சயம் விஷயம் கமிஷனர் வரைக்கும் போயிடும். கிருஷ்ணமூர்த்தி சொல்ல சொல்ல கார்த்திக் செய்வது அறியாமல் பிரமை பிடித்தவன் போல ஆனான். கண்களில் ஓரம் கண்ணீர் துளியும் எட்டி பார்த்தத கிருஷ்ணமூர்த்தியும், ராதிகா இல்லை இல்லை, விஷாலி கால் செய்த நம்பரை ட்ராக் செய்ய முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை. சில மணி துளிகளின் முன்னர் ஹாஸ்பிட்டலில் ராகுலின் பெற்றோருக்கு நடந்தவற்றை கார்த்திக் விளக்கிக் கொண்டிருந்த வேளையில் மெதுவாக வெளியில் வந்த விஷாலிக்காக அங்கு காத்து கொண்டே இருந்தது மாருதி கார் ஒன்று. யாரும் சந்தேகப்படாத வண்ணம் அந்த காரினுள் விஷாலியும் மெதுவாக ஏறி உள்ளிருந்த வாலிபன் விஷாலியை கண்டதும் பெருமூச்சு விட்டான். தேங்க் காட், எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துட்டேன் விஷாலி என்று சொல்லியபடி காரை நகர்த்தினான் அர்ஜுன். எதுக்கு வீணா பயந்த? நான் போலீஸ் நீலமலை காட்டுக்கு வந்தப்பவே ஒரு பிளான் போட்டுட்டேன். அதுக்கு தேவைப்படும்னு தான் ராதிகாவோட ட்ரெஸ்ஸ நான் மாத்தி போட்டுக்கிட்டேன். பட் அவளுக்கு என்னோட ட்ரெஸ்ஸ போடுறதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துட்டாங்க. கடைசியில அது ஒன்னத்துக்கும் யூஸ் ஆகல. நீ பேசாம என் கூடவே வந்திருக்கலாம் விஷாலே. நீ இல்லாம நான் ரொம்ப பயந்துட்டேன் அர்ஜுன். நீ சொன்னது போல ராதிகாவோட பாடியையும் கிணத்துல போட்டுட்டு உன் கூட நான் வந்திருந்தா அங்க வந்த போலீஸுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அப்படின்னா உடனே கத்தி மாத்திரம் எடுத்துக்கிட்டு சுத்தி ஃபுல்லா சர்ச் பண்ண தொடங்கி இருப்பாங்க. மத்த ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். நாம நிச்சயமா மாட்டியிருப்போம்.
போலீஸ் வந்த நேரம் நான் உயிரோடையும் ராதிகா பாடியாகவும் கிடைச்சதில் வந்த கூழ் முட்டைங்க காட்டுக்குள்ளே தேடலை, அதனால தான் உனக்கு டைம் கிடைச்சத. அப்பா, இவ்வளவு எல்லாம் நான் யோசிக்கலை, நீ புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன் என்று சொன்னபடி அர்ஜுன் சிரிக்க விஷாலியும், சரி அர்ஜுன், இப்போ அடுத்த பிளான் என்ன என்று கேட்டாள்.